படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. படம் பார்த்தது சூப்பரா இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. செம்மையா பண்ணிருக்காரு, வேற லெவல் ஆக்டிங், செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி படங்களை வந்து மறக்கடிக்கிற அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இனிமே பொம்மை வந்து மைல்ஸ்டோனா பேசப்படும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ரெண்டாவது வந்து லைக் பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு டால் மாதிரி கியூட்டா படம் ஃபுல்லா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் ஜி, அவருக்கு எல்லா படத்திலயும் ஒரு செப்பரேட்டா ஒரு சீன் எடுத்து சொல்லலாம். அப்ப மாநாடுல ஒரு செப்பரேட்டா ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கு. பிரியாவுமே இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமான சாய்ஸ். பிரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான் ப்ரோ படத்தில், வேற எதுவுமே இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு லவ் படம் தான், ஒரு லவ் ட்ராமா படம் தான். பட் இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த படங்களில் இந்த மாதிரி ஒரு எமோஷன், இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அதை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, ஃபுல் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக படத்தில் வந்து யுவனோட ஸ்கோர் வந்து செமையாக இருந்தது. இது எல்லாத்துக்கு மேலே யுவனோட மியூசிக் வேறு லெவலில் பண்ணியிருக்கு. படத்தோட 50% வந்து யுவன் சார் தான். ஸோ சூப்பராகவே இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யுவன் எலிவேட் பண்ணியிருக்காரு எல்லா சீன்ஸையும். அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். லைஃப்பில் எல்லாமே இழந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொம்மை மூலியமாக ஒரு பொண்ணு வருதுன்னா அது கண்டிப்பாக நம்பலாம், நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப கதை அப்படி இது வந்து நீங்கள் நம்பணும். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது படம். ஒரு எனக்கு கேட்டிங்கன்னா ஹாலிவுட்டில் தான் இந்த மாதிரி ஆழமான படங்கள் எடுப்பாங்க. தமிழில் அந்த அளவுக்கு உண்டான ஸ்க்ரீன் ப்ளே நமக்கு பெருசாக கிடைக்கலனாலுமே கதையில் வந்து அந்த ஆழத்தை பயங்கரமாக காமிச்சிருக்காரு. ரஷ்டாக ஒரு சில இடத்துல லைட்டாக கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கொண்ட கலவை தான். பிரியா பவானி சங்கர் இஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். அண்ட் தலைவமா சிவன் சங்கர் ராஜா ஆல்வேஸ். அண்ட் எச்ஏ சூர்யாக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வெல்கம் பண்ணோம். தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள் நிறைய எடுங்கன்றதான் என்னோட. மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி. டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம், அது தப்பாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு லிப்லாக் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். மைனஸ் படம் ஸ்லோவாக போகுது ப்ரோ. மற்றபடி வேறு எதுவும் மைனஸ்லாம் சொல்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எத்தனை பேர் வந்து உட்காந்து பொறுமையாக பார்ப்பாங்கன்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் பொறுமையாக பார்த்தா டெஃபினட்டாக படம் பிடிக்கும் எல்லாருக்கும்.